வணக்கங்க. இந்த வீடியோ நம்ம சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கிற லாஸ்ட் யூனிட்டான நைன்த் யூனிட்டோட இலக்கணம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படினா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் எல்லா பிடிஎஃபும் உங்களுக்கு கிடைக்குங்க. எப்படி சொல்கிறேன்னா வந்துட்டு நம்ம சேனலில் டெஸ்ட் சீரிஸ் மாதிரி போட்டுட்ருக்கோங்க ஃப்ரீயாக, டெய்லி 10 to 15 கொஸ்டின்ஸ். அந்த பிடிஎஃபும் நீங்கள் டெய்லி வாங்கிக்கலாம். ஓகேங்க, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நமக்கு அணி இலக்கணம், அணி இலக்கணம் தாங்க கொடுத்துருக்காங்க. அணி இலக்கணம்னா என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா அணியும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இயல்புணவெச்சி அணி, உயர்வுணவெச்சி அணின்னு ரெண்டே ரெண்டு அணி தாங்க கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்தி கொள்வது போல கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறனாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர். அணி இலக்கணம் வந்துட்டு எதுக்கு பயன்படுதுங்க, எதுக்குன்னா கவிதைகளில் இருக்கிற அழகை கூட்டுறதுக்காகத்தான் அணி இலக்கணம் வந்துட்டு பயன்படுது. நம்ம வந்துட்டு அணிகலன்கள் வச்சு வந்துட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி கவிஞர்கள் வந்துட்டு அவங்களோட பாடல்களுக்கு அணி அழகை சேர்க்கறதுக்காக இந்த அணியை யூஸ் பண்ணுறாங்க. அணி என்பதற்கு அழகு என்பது பொருள், அணிக்கு அழகு அப்படின்ட்டு ஒரு பொருள் இருக்குங்க. ஓகேங்க, இப்போது இயல்பு நகர்ச்சி அணியை பற்றி பார்ப்போங்க. இயல்பு நகர்ச்சி அணியில் என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது. இதாங்க முக்கியம், உள்ளதை உள்ளபடியே அழகுடன் கூறுவது தாங்க இயல்பு நகர்ச்சி அணி, இயல்பாக இருக்கிறதுங்க. இதனை தன்மை நகர்ச்சி அணி என்றும் கூறுவர். இதோட இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு இதனை தன்மை நகர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இயல்பு நகர்ச்சி அணியை தன்மை நகர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே குதிக்குது துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குங்க. இந்த பாடலில் வந்துட்டு எதுவுமே வெள்ளை பசுக்கும் சரி கன்றுக்குட்டிக்கும் சரி எதுவுமே அவங்க வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணமாக இல்லை ஒரு பொருளை ஏற்றி சொல்கிறது மாற்றி சொல்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்படியே இயல்பாக அது என்ன பண்ணதோ அதையே கூறியிருக்காங்க. கவிமணி தேசிய விநாயகம் தான் அந்த பாட்டு வந்துட்டு எழுதியிருப்பாங்க. அப்போது அந்த கன்று ஒன்று தாயுடன் விளையாடுவதை இயல்பாக இயல்பாக எடுத்து கூறியிருக்கிறாருங்க. அதனால தான் இது வந்துட்டு இயல்பு நகர்ச்சி. அடுத்து என்ன, நீ அடுத்து உயர்வு நகர்ச்சி அணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது. அதோடய இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது தாங்க உயர்வு நகர்ச்சி அணி. இயல்பாக கூறுனா இயல்பு நகர்ச்சி அணி, இதுக்கு வேறு பெயர்லாம் கிடையாதுங்க. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், ஒரு பாடல் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன பாடல், குளிர் நீரில் குளித்தால் கூந்தல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருகும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலுங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலில் ஒரு தாய் வந்துட்டு தாலாட்டு பாடுறாங்க, அதுதாங்க. இது வந்துட்டு உயர்வு நகர்ச்சி அணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதில் வர்ற எல்லா அணியுமே மிகைப்படுத்தி இருக்கிறதுனால இது வந்துட்டு ஒரு மிகைப்படுத்தி அழகுக்காக மிகைப்படுத்திருக்காங்க. அதனால் இது உயர்வு நகர்ச்சி அணின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க இதில் இருக்கிற பிடிஎஃப்பில் இருக்கிற நோட்ஸு, முக்கியமான பாயிண்ட்ஸும் இவ்வளோ தாங்க. நம்ம சேனலில் வந்துட்டுங்க தமிழ் ஜென்ரல் தமிழ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜென்ரல் தமிழில் நிறைய செய்யுட் பகுதிகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே 6th to 10th வரைக்கும் ஷார்ட்ஸில் கவர் பண்ணியிருக்கோங்க. அதை விசிட் பண்ணி சேனல் விசிட் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், அதை ஆட் பண்ணியிருக்கோம். அது போக வந்துட்டுங்க இலக்கணம் சீரிஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இதுதான் 6th standard, இன்னும் 10th வரைக்கும் இலக்கணம் சீரிஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துட்டு கமெண்ட்டில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி டெய்லி வந்துட்டு பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம், அதையும் வாங்கிக்கலாம். என்னென்னா வேறு ஏதாவது ரிட்டன் நோட்ஸு பிடிஎஃப் எது வேணாலும் நம்மக்கிட்ட கேட்டால் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க.